ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நியூ புக்கில் டென்த்தில் செவன்த் யூனிட் தான் பார்த்துட்ருக்கோம். கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ். ஸோ இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, போகலாம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இது வந்து எப்போவுமே கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் இல்லையா? கெமிஸ்ட்ரி அப்படின்னா வந்து இதை பற்றி நம்ம எப்போவுமே படிச்சுட்டே தான் இருப்போம். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாவே, ஹாட்டம்ஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா, ஹாட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன தியரி வந்து சொன்னாங்க அது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சில பிரின்சிபல்ஸும் சில தியரிஸும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஆட்டம் வந்து ஆட்டம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட தியரியை யார் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்னா, ஜான் டால்டன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டமோட தியரி யார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஜான் டால்டன். ஓகே. ஸோ பட் இந்த தியரி எப்போவுமே ஒரு ஃபஸ்ட் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, பட் கொஞ்சம் வருஷம் கழித்து அந்த ஆட்டமோட தியரி அவரோட பாசிலேட்ஸாக என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அது இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஜி தாம்சன், ரூதர்ஃபோர்ட், நீல்ஸ் போர் அண்ட் ஸ்க்ரோடிஞ்சர், ஓகேவா, இவங்க நாலு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜான் டால்டனோட சயின்டிஃபிக் தியரி வந்து ராங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட் வந்து டால்டன் ஜான் டால்டனோட தியரியை வந்து கரெக்டுன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன சயின்டிஸ்ட் எல்லாம் அது ராங் அப்படின்னு சொன்னதுனால என்னென்ன லிமிட்டேஷனோ என்னென்ன ராங்கு என்னென்ன தேவையில்லாத பாயிண்ட்ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டான ஒரு தியரியை கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து நியூ தியரியை தான் மாடர்ன் அட்டாமிக் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த தியரி நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி. ஸோ அதில் என்னென்ன பாசிலேட்ஸ் எல்லாம் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆட்டம் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்கன்னா இட் இஸ் நாட் இன்டிவைசபிள். ஓகேவா, சாரி நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்னா ஆட்டம் ஹனுனா என்ன பண்ணலான்னா இன்டிவைசபிள், அதை டிவைடே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்டிங்கில் ஆட்டம் பற்றி பேசும்போது சொன்னாங்க இல்லையா. பட் வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரி படி ஆட்டம் அப்படின்றது நோ லாங்கர் இன்டிவைசபிள். ஓகே, ஸோ அதை ஈஸியாக நம்ம டிவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த தியரி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆஃப்டர் த டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இல்லையா. ஆட்டம்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் அயான்ஸ் தான் எலக்ட்ரான், ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ், ஸோ நியூட்ரான் வந்து அது நியூட்ரலாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன சொன்னாங்கன்னா ஆட்டம்ஸ் வந்து நோ லாங்கர் இன்டிவைசபிள் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் அட்டாமிக் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட்டு மூணு பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ். டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாம்னாலுமே, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோப்ஸ் பற்றி க்வெஷ்சன் கேட்டுகிட்டே இருக்கோம். ஒன்று தியரியா அதுனா என்ன மீனிங்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அப்படி இல்லைனா எக்ஸாம்பிள் கேட்டு எக்ஸாம்பிளோடு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஐசோடாப் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்குங்க, ஐசோபார்ஸ். ஐசோடாப்பில் வந்து ஆட்டம்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களோட அட்டாமிக் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசோடாப்ஸ்னால் அதுக்கு எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் இருக்கு. ஓகே, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் ஆனால் சேம் அட்டாமிக் நம்பர், சேம் அட்டாமிக் நம்பர். ஓகேவா, ஐசோடாப்னா என்ன அப்படின்னா அதில் இருக்கிற சேம் எலமெண்ட்ஸ், சிஎல்சிஎல் இருக்கு இல்லையா, சேம் எலமெண்ட், அப்புறம் சேம் அட்டாமிக் நம்பர் வித் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ். ஓகே, ஸோ இங்கே சிஎல் கீழே பார்த்தீங்கன்னா 17 வந்து சேமாக இருக்குது, இதுதான் வந்து ஐசோடாப்ஸ். அதே வந்து ஐசோபார்ன்ஸ்னால் என்ன அப்படின்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான் பார்ப்போம். ஐசோபார்ன்ஸில் டிஃப்ரெண்ட் எலமெண்டில் அதுக்கு எப்படி இருக்கும்னா சேம் அட்டாமிக் மாஸ் இருக்கும், அதாவது அட்டாமிக் மாஸ்னால் மாஸ் நம்பர். ஓகே,
ஸோ சேம் அட்டாமிக் மாஸ் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸாக இருந்தாலுமே, இங்கே ஏஆர் ஆர்கன், இங்கே வந்து கால்சியம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இருந்தாலுமே இதில் என்ன இருக்குது, அந்த டாப்பில் வந்து 40 40 அப்படின்னு சொல்லிட்டு பார்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நம்பருக்கு மேலே தானே பார் போடுவோம். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 40 40 சேமாக இருக்கும். ஸோ ஐசோடாம்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் இதை வந்து ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஐசோடாப்ஸ்னா கீழே கீழே சிம்பிளுக்கு கீழே வந்து சேமாக இருக்கும். அதே மாதிரி அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ஐசோவான்ஸில் மேலே இருக்கிற நம்பர் தான் சேமாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் வந்து ஐசோடோன்ஸ். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஐசோடோன்ஸ் பற்றி இங்கே கொடுக்கல, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஐசோடோன்ஸில் எப்படி இருக்கும்னா, ஐசோடோன்ஸ் ஸோ ஐசோடோன்ஸ்க்கு அதில் வந்து என்ன இருக்கும்னா, இது வந்து சேம் எலமெண்ட்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கும், சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், நியூட்ரான் வந்து சேமாக இருக்கும். ஸோ நியூட்ரான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு அது ஐசோடோனா ஐசோபாரா இல்லை ஐசோடாப்பான்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஹைட்ரஜன் எலமெண்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே எழுதுகிறேன். ஸோ ஐசோடோன்ஸோட எக்ஸாம்பிள் வந்து H13, HE24. ஸோ இது வந்து ஹைட்ரஜன் எலமெண்ட், இது வந்து ஹீலியம் இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கீழே இருக்கிற அந்த 1 3 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 2. ஓகே, ஸோ அதே மாதிரி ஹீலியமில் 2 4 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 2 வரும், அதுதான் நியூட்ரானோட நம்பர். ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்லேயுமே எது காமனாக இருக்குன்னா, நியூட்ரான் நம்பர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஐசோடோன்ஸ். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஐசோடோன்ஸ்னால் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், ரெண்டுத்துக்குமே 2 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது ஐசோடோன். டெஃபினேஷனும் ஞாபகம் வச்சுக்கணும், அதே டைம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் மாஸ்னா மாஸ் நம்பர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக், அட்டாமிக் ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்மால் அப்படின்றதுனால அதோட கரெக்டான அப்சல்யூட் மாஸை வந்து நம்மளால் டைரெக்டாக மெஷர் பண்ணவே முடியாது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, சயின்டிஸ்ட் கெமிஸ்ட்ரியில் அந்த ஃபீல்டில் இன்வால்வ் ஆளுங்கன்னு என்ன பண்ணாங்கன்னா, ஸோ ஒரு ஆட்டமோட அட்டாமிக்ஸ் மாஸ் கண்டுபிடிக்கணுன்னா அதோட இன்னொரு எலமெண்ட்டோட ஆட்டம், ஸோ இதுக்கு வந்து ரெண்டு எலமெண்ட் ரெண்டு ஆட்டமோட வெயிட் மெஷர்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணி தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பியானிஸ் வந்து அப்படி மெஷர் பண்ணாங்க. ரிலேட்டிவ் மாஸ்னால் என்னென்னா, 2 3 ஆட்டம்ஸோட மாசஸை எடுத்து கம்பேர் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், தே மெஷர்டு த மாசஸ் ஆஃப் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் 2 or more எலமெண்ட்ஸ். 2 3 எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸோட மாஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இப்படி கம்பேர் பண்ணுறது மூலிமா மட்டும்தான் அவங்களோட ரிலேட்டிவ் மாஸை வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது, இப்போ 2 3 எலமெண்ட்டில் ஒரு எலமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாண்டர்டாக எடுத்துப்பாங்க. ஸ்டாண்டர்டாக இப்போ எப்படி நம்ம வெயிட் மெஷர்மெண்ட்டில் 1 kgனா வந்து, இப்போ வந்து டிஜிட்டல் வெயிட் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டால் கூட அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபிசிக்கலாக வெயிட் பேலன்ஸ் தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 kg அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் ஸ்டாண்டர்டாக வந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு தெரியாத மற்ற ரிலேட்டிவ் மாசஸ் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதோட நேம் தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்கன்னா, ஹைட்ரஜன் மாஸ், ஹைட்ரஜன் ஆட்டமோட மாஸை வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை வச்சு மற்ற ஆட்டம்ஸோட மாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, ஹைட்ரஜன்னால்
நிறைய ப்ராப்ளம் வருது. ஏன்னா வந்து ஹைட்ரஜனில் நிறைய ஐசோடோப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால, ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஐசோடோப் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அதில் கீழே இருக்கிற சாரி ஐசோடோப்னா வந்து ஐசோடோப்பில் சேம் அட்டாமிக் நம்பர் ஆனால் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால என்ன பண்ணாங்கன்னா, ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனை வந்து ஸ்டாண்டர்டாக எடுத்தாங்க, நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனை ஸ்டாண்டர்டாக எடுத்தாங்க. இப்போ நம்ம ஸ்டேபிளாக எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, C12 கார்பன் C12 தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. C12 தான். ஸோ C12னா கார்பனோட ஐசோடோப், அதோட அட்டாமிக் மாஸ் வந்து 12, அதுதான் C12. ஸோ இதை யூஸ் பண்ணி தான், இதில் கம்பேர் பண்ணி தான் மற்ற எல்லா ஆட்டம்ஸோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க, இப்படின்னா மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட டெஃபினிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப் 1/12 part of the mass of carbon 12 atom. It is denoted as AR. இதோட அதர் நேம் வந்து ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ஒரு எலமெண்ட்டோட ரிலேட்டிவ் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணுன்னாலுமே அதுக்கு வந்து ஒரு ரேஷியோ வந்து நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம எந்த எலமெண்ட் நம்மளுக்கு தேவையோ அதோட அந்த ஐசோடோப்போட ஆவரேஜ் மாஸ் டிவைடட் பை அந்த ஒன் கார்பன் டுவெல் ஆட்டம். டுவெல்னா என்ன, அதோட மாஸ் நம்பர் இல்லையா. ஸோ அந்த 1 கார்பன் 12 ஆட்டமோட மாஸ் இன்ட்டு 1/12. ஓகே, ஸோ இதை டிவைட் பண்ணமானா வர வேல்யூ தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ இதோட டெனோஷன் எப்படி சிம்பிள், என்ன சிம்பிள்னு பார்த்தோம்னா, ஏஆர் தான் சிம்பிள். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து சில எலமெண்ட்ஸோட ஏஆர் வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட் அப்படின்லாம் என்ன சொல்லலாம், ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து டேபிளில் கொடுத்துருக்காங்க, செக் அவுட் பண்ணலாமா. ஸோ இது எல்லாத்தையுமே எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா, கார்பன் டுவெல்லோட கம்பேர் பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க மாஸ். ஸோ ஹைட்ரஜனோட மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1, அதோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே 1. ஸோ கார்பனுக்கு வந்து 12, நைட்ரஜன் வந்து 14 அட்டாமிக் மாஸ். ஓகே, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஆக்சிஜனுக்கு வந்து 16, சோடியம்க்கு வந்து 23, மெக்னீஷியம்க்கு 24, சல்ஃபருக்கு வந்து 32. ஸோ இது ரேஷியோ அப்படின்றதுனால இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. மேலேயும் மாஸ் கொடுத்துருப்போம், கீழேயும் மாஸ் கொடுத்துருப்போம், அதனால் அதுக்காக யூனிட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதே அந்த அட்டாமிக் மாஸை வந்து கிராமில் மென்ஷன் பண்ணியிருந்தா, கிராம்ஸில், 1 கிராம், 12 கிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கிராமில் மென்ஷன் பண்ணால் அதுக்கான நேம் என்னன்னு பார்த்தோம்னா, கிராம் அட்டாமிக் மாஸ். ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் மேலே கொடுத்தாங்க, ஸோ அதோட கிராம் அட்டாமிக் மாஸும் கொடுத்துருக்காங்க. சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அங்கே ரிலேட்டிவ் மாஸ் எப்படி சொன்னோம், ஹைட்ரஜனுக்கு 1 சொன்னோம், இங்கே வந்து கிராம் அட்டாமிக் மாஸ்னால் 1 கிராம்னு சொல்கிறோம். அதே கார்பனுக்கு வந்து 12 சொன்னோமா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இங்கே வந்து என்னென்னா 12 கிராம். நைட்ரஜனுக்கு 14 பார்த்தோம், அது 14 கிராம். ஆக்சிஜனுக்கு 16 கிராம். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது, இந்த வேல்யூ இம்பார்ட்டன்ட், கொஷன்ஸஸ்லேருந்து டைரக்ட் கொஷனாக வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது மட்டும்தான் இந்த கிளாஸில். நெக்ஸ்ட்டில் வந்து நான் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா தான் எவ்வளோ வியூஸ் வருது, உங்களுடைய கமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு தான் அந்த லெசன் வந்து எப்படி போகுது அது உங்களுக்கு வந்து செட் ஆகுதா, உங்களுக்கு அந்த லெசன் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்போ தான் என்னாலேயோ வந்து ஃபர்தராக அந்த டாபிக்ஸில் வந்து வீடியோஸ் வந்து போட முடியும். உங்களுடைய ஷேர்ஸ் மூலயமாவும் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலயமாதும்
அது மூலயமா தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஓகே? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.